हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कैकेयीं पितरं तथैव जननीं सीतां जनान् नागरान् सूतं व्याधं अथानुजं च भरतं जाबालिं एवं गुरुं वाक्यैः धर्मपरायणैः बहुविधैः समोहयन्ने सान्त्वयन्ने स्वच्छन्दं वनमेव जज्ञित विभो भ्रात्रा च दारैरपि भ्रात्रा च दारैरपि। இந்த ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்தினுடைய சாரம். அயோத்தியா காண்டமே அருமையான காண்டம். ஒரு விதத்தில் சொல்லணும் என்றால் இது ஒரு தர்மசாஸ்திரம். தர்மங்கள் பல்வேறு கோணங்களில் விசாரம் பண்ணப்படுகின்றன. அதுல கைகேயீம் பிதரம் ததைவ ஜனனீம், ராமச்சந்திர பிரபுக்கு ராமச்சந்திர பிரபு யார் யாருக்கு என்ன என்ன தர்மங்களெல்லாம் சொன்னார் இந்த காண்டத்தில், தன்னுடைய வாழ்க்கையிலையும் நடத்தி காட்டினார், எடுத்தும் சொன்னார். அந்தந்த பிரகரணத்தில் கைகேயம்மாட்ட தர்மத்தை எடுத்து சொல்றார், அப்பாவனுடைய வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக விஷத்தையும் குடிப்பேன் அக்னியிலையும் குதிப்பேன், பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயமபி ச அர்ணவே நியுக்தோ குருணா பித்ரான் ரிபேணச்ச ஹிதேனச்ச, சமுத்திரத்திலையும் விழுவேன், பித்ரு வாக்கியத்தை காப்பாத்துறதுங்கிறது அவ்வளவு பிரதானம் என்கிற தர்மம் கைகேயம்மாவின் இடத்துல சொல்றார். கைகேயம்மாவை வச்சுட்டு அப்பாட்டையும் தான் சொல்றாருன்னு அர்த்தம். அப்பாவின் இடத்துல பிரத்யேகமாக பேசவும் பேசுறார், என்னை கட்டி போட்டுட்டாவது பட்டம் கட்டி கோப்பாங்கிறார் அப்பா, பவராஜா நிகிருஹியமாம். அதற்கு ராமர் சொல்ற பதில், நைவாஹம் ராஜ்யம் இச்சாமி ந சுகம் ந ச மைதிலீம் த்வாம் அஹம் சத்யம் இச்சாமி ந அதுதம் புருஷருஷபாக, எனக்கு ராஜ்யமோ சௌக்கியமோ ஒரு கால் சீதையோ கூட சத்தியத்துக்கு விரோதமாக தேவையில்லை. துவாமகம் சத்தியம் இச்சாமி, நீங்கள் சத்தியத்தை விரோதிக்கிறது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியாது, உங்களை சத்தியசந்தனம் ஆக்க வேண்டியது என்னுடைய தலையான கடமை. அதனாலேயே அடியன் காட்டுக்கு கிளம்பித்தான் ஆகணும் அப்படின்னு ராமர் சொல்றார். இது கைகேயீம் பிதரம் ததைவ ஜனனீம் கௌசல்யம்மா. கௌசல்யம்மா கிட்டக்க ராமர் சமாதானப்படுத்தக்கூடிய அருமையான வார்த்தைகள் அழகா வந்து உழர்ந்தது. இந்த பதங்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், காட்டுக்கு போக வேண்டாம்னு அழறா கௌசல்யம்மா. அப்போ தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ருதம் ஏதச்சே பிதுர்வச்சனம் உத்தமம். லோகத்திலே சிரேஷ்டமானது தர்மம் தாம்மா. தர்மோஹி பரமோலோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம், தர்மத்துல தான் சத்தியம் இருக்கு. பிதிருவாக்கிய பரிபாலனங்கிறது சிறப்பான தர்மம், அதனால நான் காட்டுக்கு போய் தான் ஆகணும், எனக்கு அனுக்யம் கொடுங்கோ என்று கௌசல்யம்மாவின் இடத்துல கேட்டு அனுக்யம் வாங்கிக்கிறார். சீதாம் சே, சீதாதேவிய சீதாதேவியோட சம்பாஷணை, ராமருக்கு நடக்கக்கூடிய சம்பாஷணை, இதுதான் கொஞ்சம் வித்தியாசமானது. இது இது வரைக்கும் அந்த லிஸ்ட்லேயே வித்தியாசமானது. ஏன் அப்படின்ன, அங்கே இருக்கிறவாளுக்குள்ளேயே அவள் ஒருவள் தான் ராமரை காட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லாதவோ. இத்தனை பேர்ல இத்தனை பேர்ல காட்டுக்கு போக வேண்டாம் இங்கேயே இருந்து விடலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா, காட்டுக்கு போனா கஷ்டப்படுவேள் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சீதையும் ராமரும் சகிருதயம். அந்த விஷயத்துல சீதா தேவி இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. ஏன்னா சத்தியத்தினுடைய ஆழம் சீதைக்கு அவ்வளவு தூரம் புரிஞ்ச விஷயம், கஷ்டப்பட்டாவது சத்தியத்தை காப்பாத்தி ஆகணும் என்கிறது சீதாதேவிக்கு அவ்வளவு தூரம் புரிஞ்ச விஷயம் என்கிறது தான் அடியனுடைய பார்வை. அதனால காட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லாத மூணே மூணு வியக்தியில ஒருவள் சீதை, இன்னும் ரெண்டு பேர் யார் சொல்லாங்க, மந்தர கைகை. இதுல சீதாதே சீதாம் ஜனான் நாகரானு, அந்த சீதையின் இடத்துல ராமர் என்ன பேசினார், அவ காட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லை காட்டுக்கு போய்த்தான் தீரணும் அப்படின்னு சத்தியத்தினுடைய நிஷ்டையை சொல்லி அப்படி பேசினா தானே பேசினதாக ஆகும் அப்படின்னு கேட்டா, வேற சில தர்மங்களை பேசுறார் இல்லையா சீதையின் இடத்துல பேசுறார், ஏகபத்னி விரதம். அதனால பத்னியின் இடத்துல ஒரு பிரேம பொறுப்பு, அதுவே தர்மம் தான், அதை பேசுறார். அவ என்னோட கிளம்பி வந்துட்டா கஷ்டப்படுவாளே அப்படிங்கிற ஒரு பாவம், அதனால இங்கேயே இருமா அப்படின்னு அவர் ஒரு பிரேமையை காட்டி பேசுறதே இங்க தர்மம் தான். நீ என்னோட காட்டுக்கு வராத, இங்கேயே இரு கஷ்டப்படாத என்றெல்லாம் பேசுறார் இல்லையா, அதுவே இங்க தர்மம் தான். அப்படி அவர் பேசியும் கூட நான் காட்டுக்குத்தான் வருவேன் அப்படின்னு சீதாதேவி ஒத்த கால நின்று ராமரோட கிளம்புற, ராமர் தோத்து போயிட்டார். ஏன் அப்படின்னு அவர் அவர் சொன்னது நடக்கலையே, காட்டுக்கு ராமரோட சீதை தானே வந்தா, மத்த எல்லாரோட வாதம் பண்ணும் பொழுது ராமர் தான் ஜெயிக்கிறார். இங்க மட்டும் சீதாதேவி தான் இங்க வந்து, அதாவது சீதாதேவி அதாவது வேற மாதிரி வரல, அது வேற மாதிரி வரல. என்னன்னா இப்போ ஏன் ராமர் தோத்து போயிட்டார்னு ஸ்பெசிபிக்கா இங்க சொல்றேன்னா, ராமரை கன்வின்ஸ் பண்ணி ராமரை தன்னை அழைச்சன் பண்ணும்படியா பண்ணிட்டா, வேற மாதிரி வரலாம். எப்படி அப்படின்னா கடைசி வரைக்கும் வராத வராதேன்னு சொல்லிட்டு இருந்தார், அதையும் மீறி நான் வரத்தான் வருவேன் அப்படின்னு வந்திருந்தான்னா ராமர் தோத்து போயிட்டார்னு அர்த்தம் இல்லை, புரியுறதா? அது மாதிரி வந்திருந்த கம்பன் அப்படிதான் கிட்டத்தட்ட போர்ட்ரே பண்றார், கம்பராமாயணத்தில் அப்படிதான் வரும். திடீர்னு அப்ரப்டா முடிச்சிருவார், அப்ரப்டா முடிச்சுட்டாரா அல்லது பாடல் ஏதாவது காணாம போயிடுதான்னு தெரியல, அந்த இடத்துல சீதை பேசிட்டே இருப்பா, டக்குன்னு கிளம்பி போயிடுவார், பின்னாடியே ஓடுவா சீதை, அது மாதிரிதான் இருக்குங்க. இங்க அப்படி இல்லை, இங்க வந்து ராமரை கம்ப்ளீட்டா கன்வின்ஸ் பண்ணிவிடுறா தானும் கிளம்பி வரத்துக்கு. சீதாதேவி சொல்லக்கூடிய அந்த பாதிபிரத்தியத்தினுடைய அந்த ஒரு தார்டியம், அதை கேட்ட ராமச்சந்திர பிரபு சீதாதேவியை ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்றார், ந தேவி தவதுக்கேன சொர்க்கம் அப்பி அபிரோச்சையே. மேல சொல்றார், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்க முடியாது, சூரியனும் சூரிய கிரணங்களும் போல, நீயும் காட்டுக்கு வர்றது உச்சிதம் தான், இருந்தாலும் காட்டுல உள்ள கஷ்டங்கள்லாம் இப்படியே ஆலோசனை பண்ணி வேண்டாம்னு சொன்னேன், நீ இல்லாம நான் எங்க தனியா இருக்கிறது அப்படின்னு ராமர் சொல்லி சீதாதேவி அழைச்சிட்டு போறார் அப்படிங்கிறது தான் ராமாயணம். சீதாம் ஜனானு நாகரானு, அயோத்தியா ஜனங்கள், அயோத்தியா ஜனங்கள்லாம் விடாப்பிடியா ராமரோட வர, ரொம்ப அருமையான கட்டம் அது ராமாயணத்துல. அப்படி வரும் பொழுது இத்தனை ஜனங்கள் ராமரோட தேர் போயிட்டே இருக்கு, எல்லா ஜனங்களும் கதறிண்டு வர, அப்படி வரும்பொழுதே அப்படியான் அப்படி தூரக்க பாக்குறார், ஒரே மரக்கொடையா தெரியறது, வாஜபேய சமுத்தானி சத்ராணி ஏதானி பஷ்யனஹாகா, இவ்வளவு மரக்கொடை தெரிகிறதே. பார்த்த உடனே தேர்ல இருந்து கீழே இறங்கிட்டார், இறங்கி நடந்தார். ஏன் அப்படின்ன, இந்த மரக்கொடையெல்லாம் வச்சுன்னு வந்தா அவள்லாம் அந்தணர்கள்னு அர்த்தம், வைதிகள்னு அர்த்தம் அவள்லாம். அந்த நாள்ல வைதிகள்லாம் மரக்கொடை வச்சுட்டு இருப்பாள், அது எப்படி அவளுக்கு மரக்கொடை எப்படி வந்தது அப்படின்னு, ருத்திக்குகள் வாஜபேய யஜ்யம் பண்ணும் பொழுது மரக்கொடைய சம்பாவனையா கொடுப்பா, அந்த சம்பாவனையை வச்சுட்டு இருப்பா, வச்சுன்னு வந்தான்னா அவ வாஜபேய யாகத்தோட ருத்திக்குன்னு அர்த்தம். ஏபிஹி சாயாம் கரிஷ்யா மகா ஸ்வைச்சத்ரைஹி வாஜபேயி கைஹி, ஏபிஹி சாயாம் கரிஷ்யா மகா,
இந்த வாஜபேய க்ஷத்ரியாளுக்கெல்லாமும் வாஜபேயம் உண்டு. க்ஷத்ரியாள் இஷாகு வம்சத்து ராஜாக்கள்லாம் வாஜபேயம் பண்ணும் பொழுது இந்த பிராமணாள்லாம் ரித்திக்குகளாக இருந்து யஜ்யம் பண்ணுவாங்க. அந்த ரித்திக்குக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறவனே கொடை பிடிப்பான். எந்த சக்கரவர்த்தி வெண்கொற்ற கொடைக்கு கீழே உட்காந்துருக்கானோ அவன் வாஜபேய யஜ்யம் பண்ணி வைக்கிறவாளுக்கு மரக்கொடையை பிடிச்சி கடைசியாக சம்பாவனையாக கொடுப்பான்னா அதுலேருந்து என்ன தெரிகிறது? வெண்கொற்ற கொடையை விட இவா வச்சுருக்கிற மரக்கொடை வசத்தி என்று தெரிகிறது இல்லையா? இப்போ இவா சொல்றா, உங்க அப்பா உங்க தாத்தாலாம் பண்ண வாஜபேய யஜ்யத்துல அவ என்ன மரக்கொடைய எங்களுக்கு பிடிச்சி சம்பாவனையா கொடுத்தாளோ, இப்பொழுது வெண்கொற்ற கொடைய விட்டுவிட்டு நீங்க கிளம்பி வரையும் பொழுது இந்த மரக்கொடைய உங்களுக்கு பிடிக்கலாங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு அழகான வாக்கியம். காஹினஹா சததம் புத்திஹி வேதமந்திரானுசாரிணி வனவாசானுசாரிணி. எந்த எங்களுடைய ஹிருதயமானது அனவரதம் வேதத்தையே ஆவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறதோ அது இப்பொழுது உம்மோட கூட காட்டை நோக்கி செல்லுகிறது. உங்க செல்வங்கள் வீடு வாசல்லாம் விட்டுட்டு இப்படி என்னோட வந்துவிட்டாளே அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வம் எங்களை விட்டு நீங்காது, அதனால எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்கா செல்வம் எங்களுடையது. ஹிருதயேஷ்வேவ திஷ்டந்தி வேதாஹ ஏனஹா பரம் தனம். எங்களுக்கு எல்லாத்தையும் விட சிறந்த தனம் வேதம் தான். வேதம்னா தனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. விதிர் லாபே அப்படிங்கிற தாத்துலேருந்து வேத சப்தம் வந்ததுன்னு பார்த்தேன். இதை விட பெரிய லாபம் எதுவும் கிடையாது. அதனால அந்த வேதத்தையே ஹிருதயத்தில் தரிச்சுட்டு நாங்கள் எப்படி ரங்கநாதருக்கு சித்திர உற்சவம் நடந்ததுன்னா பின்னாடி வைதிகாலெல்லாம் வேத மந்திரம் சொல்லிகிட்டே வருவாளோ அது மாதிரி நாங்கள்லாமும் கோஷ்டியாக முன்னாடியோ பின்னாடியோ வேத மந்திரம் சொல்லிட்டு உம்மோட கூட காட்டுக்கே வந்துடுவோம். அங்கேயும் நீங்கள் என்ன குடில் அமைக்கிறீளோ அதில் திண்ணையில் உட்காந்துட்டு பஞ்சாத்தி சொல்லிகிட்டு இருப்போம். ஆக ராமரை விடுறதா இல்லை. யாச்சிதோனோ நிவர்த்தஸ்வே ஹம்ச சுக்ல சிரோரு ஹைஹி மஹி பத்தன பாம்சுளை. என்ன அருமையான சுலோகம். ஹம்ச சுக்ல சிரோரு ஹைஹி அப்படின்னு அதையும் ரசிக்கிறார் வால்மீகி, அதையும் ரசிக்கிறார். அதாவது இவெல்லாம் வயசானதா. தே த்விஜாஹா த்ரிவிதம் விருத்தாஹ ஞானேன வயசா ஓஜசாய. ரொம்ப பெரியவா வயசானவாள்லாம் வந்திருக்காங்க. அவளுடைய கேசங்கள்லாம் நிறைச்சு போயிருக்கு. அந்த நிறைச்ச கேசங்களை பூமியில போட்டு புழுதி படியும்படியாக விழுந்து நமஸ்காரம் பண்றாளாம். நமஸ்காரம் பண்றாளாம். அதை பார்த்தோம்னா ஹம்சங்களோட ரக்கைகள், ஹம்சம் வெள்ளையா இருக்கும், தங்க ஹம்சமும் உண்டு வெள்ள ஹம்சமும் உண்டு, ஹம்சங்களோட ரக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேசங்களை கீழே போட்டு நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பொதுவாக மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஒரு பெரிய வேத வித்து ஒரு க்ஷத்திரிய பையனுக்கு போய் என்னத்துக்கு நமஸ்காரம் பண்றது? அது ராமராவா பார்க்கிற திருஷ்டி வேற. ராமராவா பார்க்கறது வாயால சொல்ல மாட்டா பொதுவா. இந்த அவதாரத்துல அத்தியாத்ம ராமாயணம் மாதிரி வேற அங்கே வந்து நீங்க தான் பரபிரம்மம் அப்படின்லாம் ஒரு ஸ்தோத்திரம்லாம் பண்ண மாட்டா. ஆனா அது ஹிருதயத்துல இருந்து அது பாடி லாங்குவேஜில் காட்டுவா அது என்ன அப்படிங்கிறது. ஒரு யாரோ ஒரு சக்கரவர்த்தி அவர் பிள்ளைய போய் மாதிரி வைதிகாலெலாம் போய் நமஸ்காரம் பண்ண மாட்டா. எக்காரணத்தை கொண்டு அவசியம் என்ன? இவ்வளோதான் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கட்டமே, அவள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான யோக்கியத்தை உடையவாளே தவிர அவள் போய் ஒரு சக்கரவர்த்திக்கு கூட அவங்க சக்கரவர்த்தியே வந்தாலும் நமஸ்காரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிரசங்காதான் ஞாபகம் வருது. யாரோ சொல்லி கேள்வி, ஒரு முறை இங்கே வேத பாடசாலை வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இந்தியாவோட ஜனாதிபதியை கூப்பிட சொன்னார். ஜனாதிபதி சென்னை வந்திருக்கார், காஞ்சிபுரத்தில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஜனாதிபதியும் வரேன்னு ஒத்துமிட்டார். மகாபிரிவா
அந்த சமயத்தில் மகாபிரிவா இருக்கார், குழந்தைகளுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சங்கர் தயாள் சர்மானு பேர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பிரமாண பத்திரம் கொடுக்கும்பொழுது வைதிகால் வேதம் படித்த குழந்தைகள்லாம் நான் உட்காந்துட்டு கொடுக்கறது, அவள் வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது உச்சிதமாகாது அப்படின்னுட்டு, அது அவளே உட்காந்துட்டே வாங்கிக்கிட்டோன்ட்டு இவரே சர்டிஃபிகேட் எடுத்துன்னு ஒவ்வொரு பையன்ட்டையாக போய் அதை கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும் வேத வித்துகள்கிட்ட உள்ள விசுவாசம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய. இன்னி வரைக்கும் அந்த சம்ஸ்கிருதி இருக்கு பாருங்க, அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஒரு சம்ஸ்கிருதி இருக்கு இல்லையா. ஜனாதிபதியே வரட்டமே, என்னத்துக்கு ஒரு வேத வித்து நமஸ்காரம் பண்ணணும்? ராமச்சந்திர பிரபு அப்படி பார்க்கலையேவா? இவ்வளோ வயசான வைதிகள் ராமச்சரணத்தில் விழுந்து ராமரை அயோத்தியாவில் இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணுறான்னு வருதுங்க, அப்படி வருதுங்க. அவா ராமரை பார்க்குற திருஷ்டி அது, ராமர் அவளை பார்க்குற திருஷ்டி என்னென்ன, அவள் வந்தான்னொடனே தேர்லேருந்து கீழே இறங்கிட்டார். ஆச்சரியம், தேர்லேருந்து ராமோ வனபராயணா, ராமர் கீழே இறங்கி நடக்கிறார் அப்படின்னு. ரெண்டு காரணம் ராமர் கீழே இறங்கி நடக்கிறதுக்கு, ஒரு காரணம் மரியாதை நிமித்தமாக, ரெண்டாவது காரணமும் இருக்கு. வந்த பிராமணால் என்ன பண்ணா அப்படின்னு, போ போ ஜாத்தியாக துரங்கமாக, குதிரைகளை ராமரோட முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி குதிரைகளோட பேசினான் அவள், குதிரைகளை போகோ போகோ அப்படின்னு கூப்பிடுறா குதிரைகளை. குதிரைகள்லாம் அப்படி திரும்புறது நில்லுங்கள், நீங்கள்லாம் ராமச்சந்திர பிரபுவை மறுபடியும் அயோத்திக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வரணுமே தவிர காட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வரக்கூடாது. அது வரைக்கும் நடந்து போயிட்டே இருந்த குதிரைகள் அப்படி நின்று கொடுத்தான். இந்த குதிரைகள் பழக்கப்பட்டவாளுக்குத்தான் நிற்கும், அதுவும் தசரதம் வீட்டு குதிரைன்னு சாமான்யமா, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவா யாராவது நில்லுன்னா தான் நிற்கும். சுமந்திரனோ அல்லது தசரதனோ அல்லது ராமரோ லக்ஷ்மணனோ பரதனோ நில்லுன்னா தான் நிற்கும். அது அவளை விட்டா வேத வித்துகள் சொன்னா நிற்குமா? குதிரைகளுக்கு வேத வித்துகள்கிட்ட உள்ள பக்தி ஸ்ரத்த அப்படி பழக்கிருக்கான். ஒரு வைதிக ரூபத்தில் வைதிக வேஷத்தில் நாலு பேர் சிக யஜ்யோபவீதம் கச்சம் அப்படின்னு வந்து இந்த குதிரைகளை பார்த்து நிவர்த்தத்வம் அப்படின்னு முன்னெடுத்தோம். அந்த குதிரைகள் தசரதம் வீட்டு குதிரைகள், குதிரையை நிறுத்திவிட்டாலேவா இவருக்கோ சத்தியத்தை விட முடியாது, காட்டுக்கு போயாகணும். இவா சொல்லியும் காட்டுக்கு போய் தான் ஆகணும், வசிஷ்டரே சொன்னாலும் பின்னாடி வரும், காட்டுக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக இவாளை பார்த்து ஏன் நிறுத்தினாள் அவர்லாக்க, இவரோட பாணியே தனி அலாதி, என்னத்துக்கு இப்படி தேரை நிறுத்திவிட்டாள், குதிரையெல்லாம் நிறுத்திவிட்டாள் அப்படி கேட்க மாட்டார். என்ன பண்ணாருன்னா, தேர்லேன்னு கீழே இறங்கி நடக்கிறார், தேரை நிறுத்திவிட்டாளா கால் இருக்கு நடக்க அப்படின்னு. அது அவ நிறுத்தின தேரை மறுபடியும் பா சுமந்திரா மேல ஓட்டுப்பா, அவ ஏதோ நிறுத்துறா நீ ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ராமரை சொல்லியிருந்தா அந்த குதிரைகள்லாம் கிளம்பியிருக்காதான்னு. இருந்தாலும் அவளையும் அவமதிக்க கூடாது, அதனால தேர்லேருந்து கீழே இறங்கி நடக்கிறார். நடக்கிற ராமரை பார்த்து அவள்லாம் சொன்னா, பக்தி மந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானி செ யாச்சமானேஷு வைராம பக்திம் பக்தேஷு தரிசையே. அயோத்தியாவில் உள்ள ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் அப்படி ஒரு அசாத்தியமான பக்தி உடையதா இருக்கு. இன்னைக்கு இந்த அயோத்தியாவை வால்மீகி வர்ணிச்சதை பார்த்தோம்னா, மொத்த ஊர்ல எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை பேருடைய ஹிருதயத்திலையும் ஒரே ராமர், அந்த ராமர் கிளம்புறாரேங்கிற அந்த உருக்கம் தான் நிற்கிறது. ஜனங்கள்னா மக்களை மனுஷியால மட்டும் சொல்லல, செடி கொடிகள்லாம் அங்க இருக்கக்கூடிய மிருக பட்சிகள்லாம் யானைக்கு ஊட்டி விட்டான்னா அது வெளியில இந்த கபலங்களை வெளியில வெளிப்படுத்துறது. பசுக்கள்லாம் கண்ணுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க தெரியாத அப்படியே கண்ணீர் விட்டுண்டு நிக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கான், அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படல அந்த அம்மா, ராமர் காட்டுக்கு போறாரேங்கிற எண்ணம் தான் இருக்கு. புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனி நாபியநந்ததேனா அபச்சன்னு கிரகமேதினா, சமையல் நடக்கல வீட்டுல, எல்லாரும் அப்படியே ஆபால கோபாலம், குழந்தைகள் வயசானவா எல்லாரோட ஹிருதயத்திலையும் ஒரே ராமர் 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 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்படி தமசானதிக்க வரைக்கும் போறார் பிரபு. ததுசே தமசா தத்ரே வாரயந்தி வராகவம், தமசானதியே தடுத்து நிறுத்திட்டு ஓடுற மாதிரி இருக்கு, போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு ஓடுற மாதிரி இருக்கு.
ஜனசமுத்திரத்துல முதண்ட ரதம் தமசாவுடைய கரையில வந்து நிற்க தமசாலேருந்து கீழே இறங்குறார். இறங்கி வந்து உட்கார்ந்துட்டார். எல்லா ஜனங்களையும் சூழ்ந்து உட்காத்தி வச்சுக்கிறார். ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றார், யா பிரீதிஹி பகுமானஸ்சே மயி அயோத்யா நிவாசினாம் மத்பிரியார்த்தம் விசேஷேனே பரதேசா நிவேஷ்யதாம். என்னிடத்துல என்ன ஒரு பிரீத்தியை வச்சேளோ அந்த பிரீத்தியை அப்படியே பரதனிடத்துல காட்டுங்கள். ஊருக்கு போறவாளுக்கு ஆத்தங்கரை வரைக்கும் வந்து அனுச்சு வச்சுட்டு திரும்புற வழக்கம் உண்டு. அது மாதிரி நீங்கள்லாம் இங்க தமசாநதிக்கரை வரைக்கும் வந்தேன். மறுபடியும் அவாபா திரும்பி போங்கள் என்று சொல்றார் பரதன். நன்னா பார்த்துப்பான் உங்களெல்லாம். ஞான விருத்தா வயோபாலகா மிருதுகு வீரிய குணான்விதா கரிஷ்யதி யதாவத் பஹா பிரியாணிச்ச ஹிதானிச்சே. ஞானத்தினால பெரியவன், வயசினால சின்னவன், மிருதுவானவன் ஆனால் ஆற்றல் மிக்கவன். மிருது வீரிய குணான்விதா. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த பிரியமும் அந்த ஹிதத்தையும் செய்வான் பரதன் என்றெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் எல்லாரையும் அனுப்ப நினைக்கிறார். இதுதான் ஜனங்கள்கிட்ட அவர் பேசுறது. சீதாம் ஜனான் நாகரானு. அடுத்தது சூதம். சுபந்திரன் இடத்துல இத்தனை ஜனங்களையும் இவ்வாறு அனுப்புறார் அப்படின்னா சுபந்திரன், சுபந்திரன் ராமர் பின்னாடிதான் வந்துட்டு இருக்கார். சிங்கபேரபுரம் வரைக்கும் வந்துட்டார். மேல ராமருக்கு என்ன சங்கல்பம்னு தெரியல. இதுவரைக்கும் அவருக்கு அது சீரியஸா படல. இதுவரைக்கும் என்னன்னா நிச்சயமா ராமர் நம்மளை அழைச்சுதான் போறாருன்னு நம்பிட்டு இருந்தார். கங்கா நதிக்கரை வந்த உடனேதான் அவர் மனசுல என்ன, இதுக்கு மேல காடு, தசரதர் ஆக்கியம் பண்ணதோ காட்டுக்கு போய் விட்டுட்டு வந்துடு ராமர என்றுதான் இருந்தாலும் அதை சீரியஸா எடுத்துக்கல. இவர் மனசுல நினைச்சுட்டா ராமரோடையே போயிட போறோம் அப்படின்னு தான். இப்போ கங்கா நதிக்கரை வந்த உடனே அவருக்கு திடீர்னு அன்னைக்கு ராத்திரி தான் அவருக்கு இந்த தர்க்க வித்தர்க்கங்கள்லாம் ஏற்பட்டது. அடுத்தது காடாச்சே, நம்மளை அனுப்பிச்சுடுவாரா வச்சுப்பாரா அப்படின்னு உடனே பகில்னு இருந்தது. என்னன்னு புரியலையே ஏது அப்படின்னு மனசுக்குள்ள சிந்தனை. இப்படிதான் இருந்தார். ராத்திரி தான் தூக்கம் வரல அவருக்கு. மறுநாள் காலவேளையில ஸ்நானம் பண்ணிட்டு ராமர் அனுஷ்டானம் பண்ணிட்டு ரெடி ஆன உடனே குகனை கூப்பிட்டு படகு சஜ்ஜமாக்க சொன்னார் ராமர். குகன் படகு தயார் பண்ணிவிட்டான், கொண்டு வந்துட்டான். படகுல ஏறணும். சுமந்திரர் வேந்த வேந்த முழிக்கிறார். ராமர்ட்ட அங்கேருந்து வந்து கிமகம் கரவாணி தீயே சூதா பிராஞ்சலித பிரவீத்து. கை குவிச்சுண்டு ராமரிடத்துல வந்து மேல அடியன் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிறார். கேட்ட உடனே ராமரே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிட்டாராம். போயிட்டு வான்னு சொல்லணும், போயிட்டு வான்னு சொல்ல வரல ராமருக்கு. ராமரோட தொண்டை தழுதழுத்து போயிடுத்து. அதனால கொஞ்ச நாளி அப்படி திரும்பி சுமந்தருடைய ரெண்டு தோளையும் புடிச்சுண்டு அப்படியே நிற்கிறார் ராமர். ததோபிரவீத்து தாசரதிஹி சுமந்திரம் ஸ்பிருஷன்னு கரேண உத்தம தட்சிணேன சுமந்திரா சீக்கிரம் புனரேவ யாஹி ராஜ்ய சகாசே பவச அப்ரமத்தஹா ராஜ்யா சகாசே பவச அப்ரமத்தஹா ததோப்ரவீத் தாசரதிஹி சுமந்திரம். சுமந்திரனை பார்த்து சொல்றார், நீங்க அயோத்தியாவுக்கு திரும்பி போங்கோ, ராஜாவோட இருங்கோ, ராஜாவுக்கு காவலாக ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருந்தோம். இவ்வாறு ஏன் சொல்றேன் அப்படின்ன, அவருக்கு உங்களை காட்டிலும் பெரிய சுகுருத்து யாரும் கிடையாது. ராஜாக்கு சுகுருத்துன்னா சகா, சுகுருத்துன்னா வெல்விஷர். இக்ஷா கூணாம் தொயா துல்யம் சுகிருதம் நோபலட்சயே. இக்ஷா கூணாம் தசரதருக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்குமே. அதனாலேயே நீர் அயோத்தியால போய் இருந்தா ராஜா சாந்தமா இருப்பார், உங்களை பார்த்து சமாதானமா இருப்பாருங்கிறதுக்காக நீங்கள் அயோத்தியாவுக்கு போங்கள்
இதை கேட்ட உடனே சுமந்திரனுடைய கண்களில் பல 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 பலன்னு கண்ணீர் வந்தது. அயோத்தியாவுக்கு நான் எப்படி திரும்புவேன், அயோத்தியாவுக்கு திரும்பி அந்த ஜனங்களெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன், ராமர் இல்லாத தேரை பார்த்துட்டோம் அயோத்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும் கதரும், அவளுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன். அப்படியே அவளுக்கு சமாதானம் சொன்னாலும் அதை தாண்டி கௌசல்யம்மாவை போய் இப்படி சமாதானம் பண்ணுவேன். பிரபு, அதனால நான் ஒன்னு தெளிவா சொல்றேன் கேளுங்கோ, நீங்கள் மட்டும் என்னை விட்டுவிட்டேள் அப்படின்னா நான் சரதா அக்னிம் பிரவேட்சியாமி தெத்த மாத்திரைக துவயாயா, இப்பயே தேரோட அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன். என்னால் இருக்க முடியாது, ராமர் இல்லாத இருக்க முடியாது. தினம் காலை வெளியில் எழுந்துக்கும் பொழுதே என்ன நினைச்சுட்டு எழுந்துக்கிறது அப்படின்னு, இன்னைக்கு பிராத்தஸ்மரணமே இதுதான் ஆச்சு. அடுத்தது ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு நேராக ராமபவனத்துக்கு போய் ராமரை அழைச்சிட்டு சபைக்கு போகணும். இந்த எண்ணத்தோடு தானே நேற்றைய தினம் வரைக்கும் எழுந்துட்டது. நாளையிலேருந்து எப்படி எழுந்துக்கிறது, நாளிலேருந்து என்ன பிராத்தஸ்மரணத்தில் நான் எழுந்துப்பேன். பிரபு, நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஏன் அப்படின்னேன், ஏமாந்து போயிட்டேன். ஏமாற்றம் என்ன பெரிய ஏமாற்றம்னே, ஒரு காலம் நீங்கள் விடமாட்டேள் அழைச்சிட்டு தான் போகிறேள் அப்படின்னு நினச்சேன். ஏ தொயாபி உபவஞ்சிதாகா, இப்போ திடீர்னு விட்டான்னா அப்படியே திக்குச்சு போய் என்ன பண்ணுறது, திக்கு திசை தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் நிற்கிறேனே அப்படின்னு சுமந்திரர். இப்படி சுமந்திரர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது ராமர் நகர்ந்து போகிறார். போய் படகுல ஏறணும் இல்லையா, அப்படி போகும்பொழுதே ராமர் வைக்கிற ஒவ்வொரு அடி வைப்புலையும் சுமந்திரர் மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டார், இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டார், இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டார், நம்மளை விட்டு பிரிஞ்சு தூரம் போயிட்டு இருக்கார். திருஷ்டுவா தூரகதம் ராமம் அப்படின்னு தோன்றது சுமந்திரருக்கு. ராமர் அவ்வளவு தூரம் போய் என்ன பண்ணார், இப்படி போற ராமரை பார்த்து சுமந்திர சொல்ற பண்ற பிரார்த்தனை, பிரத்ய வத்சலா திஷ்டந்தம் பர்த்ருபுத்ர கதே பதி பக்தம் பிரத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் தொம் நமாம் ஹாத்தும் அருகசி. பிரத்ய வத்சலா, நீங்கள் எந்த பாதையில எங்களை வச்சிருக்கீங்களோ அந்த பாதையில தானே வந்துட்டு இருக்கேன். அந்த பாதையில் வரக்கூடிய என்ன திடீர்னு கைவிட்டுட்டு போனால் என்ன அர்த்தம், அது உச்சிதமாகாதே என்று சொல்றார் சுமந்திரர். ராமர் போனது படகுல ஏறத்துக்காக இல்லை, அங்கே போய் கங்காஜலத்தை கையில் அள்ளிண்டு வந்து ராமரோட சுமந்திரனுடைய கண்ணை தொடச்சு விட்டாராம். சுமந்திரரை பார்த்து மேலும் சொன்னார், ஜானாமி பரமாம் பக்திம் மயிதே பர்த்ருவத்சலா ஸ்ருணுச்சாபி எதர்த்தம் துவாம் பிரேஷயாமி புரியும் இதா. சுமந்திரரை பார்த்து சொல்றார், சுமந்திரா உன்னுடைய பரமபக்தி எனக்கு தெரியும். ராமரை சுமந்திர கூப்பிட்டார் இல்லையா, பர்த்ருவத்சலா பிருத்தியவத்சலா அப்படின்னு கூப்பிட்டார் சுமந்திரர் ராமரை. அதுக்கு ரெஸ்பான்ஸ் ராமர்டேந்து சுமந்திரரை பார்த்து பர்த்ருவத்சலான்னு அழைக்கிறார். இங்க வத்சல அப்படின்னா வாத்சல்யம், வாத்சல்ய பாவம். தாசர்கள் இடத்துல வாத்சல்யம் உடையவரே அக்கறை உடையவரே என்று சுமந்திரர் அழைச்சார். எஜமான இடத்துல அக்கறை உடையவரேன்னு ராமர் சுமந்திரனை பார்த்து சொல்றார். தாசிய பாவம் இவ்வளவு ரசமான பாவம் அப்படிங்கிறதுக்கு இலக்கிய ஆதாரம் இல்லையா, அது வேற ஆங்கிள் பாக்குறேன் நான். திடீர்னு வேற அழகா ஒரு பாவம் போயிட்டு இருக்கு, நடுவில் ரசபங்கம் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம். தாசியம் அப்படிங்கிறது கசக்கும் அப்படின்னு தான் பொதுவா லோகத்துல பகவத் விஷயத்தை சொல்லல. தாசியம் ஒருத்தருக்கு போய் தாசனா இருக்கிறது அப்படிங்கிறது கசக்கத்தானே கசக்கும். எஜமானாலே டாமினேட் தானே பண்ணுவான், தாசன்னாலே அடங்கி போய் கஷ்டம் கஷ்டம் தானே படுவான் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கலாம். உலகத்துல அது மாதிரியா ஒரு ஒரு பார்வை இருக்கு. ஆனா தாசனுக்கும் எஜமானுக்கும் உள்ள உறவு இவ்வளவு சுபுகமானது, இவ்வளவு ரசமானது, அது ஏதோ வெறும் ஒரு ஃபார்மலான விஷயம் மட்டும் இல்லை.
அதுவே மற்ற பாவங்கள் மாதிரி ரொம்ப மதுரமான ரசமான பாவம் தான் அது அப்படிங்கறத வந்து இவ்வளோ விழாவது. அதாவது சுமந்திர ராம சம்பாஷணம் இங்க எடுத்துக்கிட்டேன் தான், கிட்டத்தட்ட 100 ஸ்லோகம் அது அயோத்தியா காண்டத்துல. இவா ரெண்டு பேரோட சம்பாஷணம் இங்க ஒரு 100 தாசியபாவம்னா என்னன்னு காட்டுறதுக்காகவே இப்படி ஒரு சம்பாஷணம் ஹனுமாருக்கும் ராமருக்கும் நடந்ததா கூட ராமாயணத்துல இல்ல. இந்த தாசியபாவத்தை இந்த இடத்துல வால்மீகி காட்டுற விதம் ஆச்சரியம். எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. கங்கா நதி கரை படகோட்டிகள்லாம் அங்க நிக்கிறார், குகன் நிக்கிறான், ராமர் கம்பீரமா நிக்கிறார், காட்டு கிளம்ப போறார், சுபந்திரன் அங்க நின்று படுற பாடு, ராமரும் படுற பாடு, சுபந்திரனை விட்டு பிரிய முடியாம. அப்பதான் என்ன அப்படின்னு சொல்றார், சுனுச்சாபி எதிர்த்தம் தான், உன்னை ஏன் மறுபடியும் அனுப்புறேங்கிறத கேளுப்பா, அங்க ஒரு பெரிய துணை வேணும், சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்திக்கும் துணை வேணும், அவளெல்லாம் சமாதானப்படுத்தணும், கௌசல்யம்மா சுமித்ரம்மாவெல்லாம் சமாதானப்படுத்தணும், சுமந்திர இருக்கார் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தைரியமா இருப்பா. மேலும் அங்க போனேன்னா விஷயத்த சொல்லணும், காட்டு கொண்டு போய் விட்டுட்டேங்கிறத சொல்லணும், அப்புறம் அப்பாவுக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லுங்கோ, அம்மாவுக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்கோ, அம்மாவை சமாதானமா இருக்க சொல்லுங்கோ. எத்தனை வார்த்தைகளுங்க, அப்பாவுக்கு சுசுரூஷ பண்ணிட்டு இருக்க சொல்லுங்கோ, கடமையை மட்டும் பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க, என்னென்னமோ நடக்கும், அரசியல் பரிவர்த்தனம் அப்படி. அரசியல்னா அரசியல் தானே, அது அயோத்தி அரசியலா இருந்தேன், அது எந்த அரசியலா இருந்தா அரசியல் அரசியல் தான். அதனால ஏதாவது பரிவர்த்தனங்கள் நடக்கும், நடந்ததுன்னா அது அதெல்லாம் பட்டும் படாமையுமாக நம்மளோட டியூட்டி என்ன ஒண்ணு உண்டோ அதை மட்டும் பண்ணிட்டு இரு. இதுதான் இங்க உபதேசம் அம்மாவுக்கு. அபிமானம் ச மானம் ச தியக்த்வா வர்த்தஸ்வ மாத்ருஷு அனுராஜானம் ஆர்யாம் ச கைகேயீமம் பகாரயே குமாரே பரதே விருத்திஹி வர்த்திதவ்யா ச ராஜவத் அபி அஜ்யேஷ்டா ஹி ராஜானஹ ராஜதர்மம் அனுஸ்மரே. அருமையான வார்த்தைகள் இருக்கிறான். அபிமானம்னு ராகம், மானம்னு தேஷம், ராகம் தேஷம் எதுவுமே இல்லாத அங்க கைகேயி மாமுதிரி இவர்கள்ட்ட பழக வேண்டியது எல்லாம் சொல்றார் கௌசல்யமாக சொல்லி அனுப்புறார். சீக்கிரம் பரதனை அழைச்சின்னு வந்துடணும், பரதன் வந்தா தான் அப்பாவுக்கு புத்திர சோகம் தீரும் எல்லாம் சொல்றார் சுமந்திரன்ட்ட. அம்மாவை பார்த்துக்கோப்பா அப்படிங்க கடைசியா சுமந்திர பார்த்து, அம்மாவை பார்த்துக்கோங்க, பரதந்தையும் சொல்லுங்க அம்மாவை பார்த்துக்க சொல்லி சொல்லுங்க. விருஷமஸ்ரூணி அபரத்தயன்னு மாதேவ மம மாதா தே திரஷ்டவ்யா புத்திர கர்த்தினி இவ்வாறுலாம் சொல்லிட்டு ராமர் சுமந்திரனை சமாதானப்படுத்தியாச்சுன்னு நினைக்கிறார். சுமந்திரன் அநேகமா சமாதானம் ஆயிட்டு தான் சுமந்திரன் நடந்துட்டு இருக்கார். சரி ராமர் ஆக்கிய மீற முடியாது அப்படின்னு இப்படி திரும்பி தேர்ல ஏறலாம்னு பார்த்தான்னா மமத்து அஸ்வாகா நிவர்த்தியேகே ந பிராவர்த்தந்த வர்த்மனி. இந்த குதிரைகள்லாம் அப்படியே கண்ணீர் விட்டுண்டு ராமர் போற திசையை நோக்கி தலைய தலையை அப்படி இப்படி ஆட்டி குளம்படியால கீழே கீறறான் அப்படியே திக்கிச்சு போனார். இவருக்கு மறுபடியும் கிளம்பி எடுத்தோம் ராமரை பார்த்தார். இமேச்சாபி ஹயாஹா வீர எதிதே வனவாசினஹா பரிச்சரியாம் கரிஷ்யந்தி ப்ராப்ஸ்யந்தி பரமாம் கதிம். இமேச்சாபி ஹயாஹா வீர இந்த குதிரைகளாவது உங்களோட வரட்டமே பிரபோ ராகவா உங்களுக்கு கைகரியம் பண்ணட்டுமே, இந்த குதிரைகளை அழைச்சிட்டு போங்களேன் நீங்க அப்படிங்கிறார். தவ சுசுரூஷணம் மூர்த்னா கரிஷ்யாமி வனேவசன் அயோத்தியாம் தேவலோகம் வா சர்வதா பிரஜஹாம் யஹம். உங்களுடைய சுசுரூஷைய சிரம் மேற்கொண்டு நான் செய்வேன், காட்டில் நிம்மதியா வாழுவேன், அயோத்தி கூட எனக்கு வேண்டாம், ஏன் தேவபோகம் கூட எனக்கு வேண்டாம், தேவலோகம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு வேற புருஷார்த்தம் தெரியாம ராம கைங்கரியமே கதி அப்படின்ட்டு காட்டுல இருப்பேன், என்னை அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு சுமந்திரர் கதர்றார். புனப்புனகா புனப்புனகா கதர்றாருங்கிற இடத்துலயும் புனப்புனகாங்கிற வாக்கியம் வருது, புனப்புனகா ராமர் சமாதானப்படுத்தினார் அப்படின்னு வருது. ரெண்டு பேரோட அந்த ஒரு நிலைய வால்மீகி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அழகு.
இவ்வாறாக எப்படியோ சுமந்திரருக்கு நல்ல வார்த்தையை சொல்லி சுமந்திரர் அனுப்புறார் ராமர் அப்படிங்கிற இடம். சுமந்திரர்கிட்ட அவர் பேசுகிற அழகு, வியாதம் குகனிடத்தில் அவர் பேசக்கூடிய அழகு, குகனை பார்த்து அவர் அருமையான வார்த்தைகள், என்ன குகனும் சொல்கிறான், இந்த காடே உங்கள் ராஜ்யம் தான், இங்கேயே இருங்கோனே, அதாவது இது காட்டு ராஜ்யம், இந்த காட்டு ரசிங்கி பேரபுரம் எங்கள் காட்டு ராஜ்யத்தில் இருந்துட்டு இதை பரிபாலனம் பண்ணலாமே, நாங்கள்லாம் உங்களுடைய சேவகர்களாக இருக்கேன் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு அந்த குகப்பெருமானுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி, நாம் வனத்துக்கு போய்த்தான்ப்பா ஆகணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு இல்லை, இதுதான் பிதிருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு அவருக்கு நாலு நல்ல வார்த்தையை சொல்லி, ஆ உன்னுடைய நகரத்தை பார்த்துக்கோ, என்ன குகனும் கூட வரேங்கிறான் கம்பராமாயணத்தில், அப்போ நீ உன் ஊரை பார்த்துக்கணும், அது உனக்கு தலையான கடமை அப்படின்லாம் அவனுக்கு சொல்லி குகனை அனுப்பி வைக்கிறார். சூதம் வியாதம். அடுத்தது அத அனுஜம் சே பரதம் ஜாபாலிம் ஏவம் குரும். மேலே ராமர் எப்படி பரதனை சமாதானப்படுத்துறார், ஜாபாலிக்கு என்ன பதில் சொல்றார், குரும் பகவான் வசிஷ்டருக்கு என்ன பதில் சொல்றார் என்கிற விஷயங்கள்லாம் மேலே வரப்போற விஷயங்கள் நாளைய தினம் பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.